மியான்மரில் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இருவரின் உடலை மீட்டு தாயகம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கும்படி மத்திய மாநில அரசுகளுக்கு உயிரிழந்தோரின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பாடியநல்லூரைச் சேர்ந்த மோகன், ஐயனார் ஆகிய இருவரும் மியான்மரில் உள்ள இந்தோ மியான்மர் எல்லையில் மோரை பகுதியில் வசித்து வந்தனர். கடந்த 5ஆம் தேதி மோரை டமாவுக்கு இருவரும் சென்றபோது கொடூரமாக சுட்டுக் கொல்லப்பட்டனர். அந்நாட்டு போலீசாரின் விசாரணையில் அவர்கள் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டது தெரிய வந்தது. இதுகுறித்து திருவள்ளூரில் உள்ள இருவரின் உறவினர்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இருவர் உயிரிழந்ததை அறிந்த உறவினர்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். படியனூரைச் சேர்ந்த பொதுமக்கள் அமைதி போராட்டம் நடத்தினர். உயிரிழந்த இருவரின் உடலையும் மீட்டு வர வேண்டும், உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரெண்டு பேரும் சுட்டு போட்டுருக்கன்னு ரொம்ப பேருக்கு தெரியவே இல்லை. ஸோ இது உங்க வீட்டில் நடக்கும்போது எவ்வளோ கஷ்டம் இருக்குமோ அதுதான், அதனாலதான் இவ்வளோ பேரும் திறந்து வந்திருக்காங்க. இறந்த அவனோட பாடியை கேட்கறதுக்கு தான் இங்க போராடிட்டு இருக்கோம். அந்த அரசாங்கம் வந்துட்டு அந்த ரெண்டு பாடியை ஒப்படைக்கணும் சார், நம்ம இந்தியா கவர்மெண்ட். இதுக்கு அரசியல்லேருந்து உங்களுக்கு பவர் கொடுத்து கொஞ்சம் கொண்டுட்டு வரணும் அந்த பாடியை. இதுதான் ஒரு தாழ்மையான ரிக்வஸ்ட். இது எதோ வந்துட்டு வேற போராட்டம் கிடையாது, அவங்க பாடியை கேட்கணும் ஒரு ரிக்வஸ்டா. இது வந்து எந்த விதத்துலயும் ஒரு போராட்டம் கிடையாது, ரிக்வஸ்டா வந்துட்டு கேட்கணும் சார்.